அட்மிஷன் டாக்டர் எம் ஜி ஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி மதுரில் சென்னை கடை டாட் காம் திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு பேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க நான் வரேன் நல்லது காமிச்சா எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது காமிச்சா ரப்பான சைகை காத்துகிட்டுருக்கு பிக் பாஸ் பேட் வாட்ச் மீ ஆன் பீஹாண்ட் அட்ஸ் டிவி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்த பிக் பாஸ் டே டூ ஓட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயாச்சு அண்ட் இதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக அனிதா இவ்வளோ எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படின்னும் கேட்டுகிட்டு இருக்காங்க ஆமாம் அதில் வந்து நம்ம ப்ரீவியஸாக நேற்றே வந்து ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணதை பார்த்தோம் இல்லையா ஸோ யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறதும் யாரெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்காங்க இல்லை ஏதாவது ஒன்று அவங்களை அப்செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் ப்ரேக்கான ஒரு டேட்டோ கொடுக்குறதும் அண்ட் அந்த வகையில் நம்ம அனிதா சம்பத்துக்கு ரொம்ப கம்மியான ஹார்ட்ஸ் தான் வந்திருந்தது நம்ம அதை பார்த்தோம் அண்ட் இன்னும் கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் கொடுக்கவும் இல்லை ஸோ நேற்று அளவில் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது அண்ட் அனிதா சம்பத் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறந்தாங்க நிஷாவுக்கு ஹாட் கொடுக்குறாங்க அண்ட் ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு டைமில் தான் நம்ம அனிதா சம்பத் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஏன்னா அனிதா சம்பத் என்ன விஷயங்கள் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறந்தாங்கி நிஷா அவங்க வந்து கலர் கம்மியாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டியாக எடுத்துக்காமல் அண்ட் அந்த கலரை வச்சே வந்து ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எங்கள் அம்மாவும் ரொம்ப கலர் கம்மி தான் அண்ட் அவங்க எந்த ஜுவல்ஸும் போட மாட்டாங்க ஸ்கூல் காலேஜ் இதுக்கெல்லாமே பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவோட பாசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க நம்ம அனிதா சம்பத் இதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அங்கே கொஞ்சம் அப்செட் ஆகி அண்ட் அவங்களோடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அனிதா அப்படின்னு சொல்கிற நிறைய ரசிகர்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஏன் அவங்க இவ்வளோ எமோஷனலானாங்க இவ்வளோ டெம்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வகையில் அனிதா சம்பத்தோடைய ரசிகர்களுக்கு அனிதா சம்பத்தோடைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோவும் அண்ட் அதுக்கு கீழே வந்த கேப்ஷனும் வேறு லெவலில் வந்து அவங்கள பாப்புலர் பண்ணி பண்ணிவிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம அனிதா சம்பத் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு அவங்களுடைய கேமராவை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த ஒரு பெரிய பேசேஜில் அவங்க அவங்களுடைய தொழிலில் வந்து எவ்வளோ நேசிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாய்ப்பு வந்தது இப்போ அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக வந்து விவரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெத்த பிள்ளையை விட்டுட்டு போகிற மாதிரி என்னமோ ஒரு கனமான உணர்வு ஏழு வருஷமாக இந்த கேமரா கூட தான் அதிக நேரம் செலவு பண்ணிகிட்ருக்கேன் ஏழு வருஷ செய்தி வாசிப்பு எனக்கு சோறு போட்ட வேலை மட்டும் இல்லை நான் நேசித்த நான் ஏங்கின என் கனவை கண்ட எனக்கு பிடிச்ச வேலை உனக்கு அப்புறம் வந்த புது பொண்ணுங்கள்லாம் சீரியல் ஷோ இது அதுன்னு வளர்ந்துட்டாங்க நீ ஏன் இன்னும் நியூஸே படிச்சுக்கிட்டு இருக்க வளராமல் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க திடீர்னு ட்ரெண்டிங்கான பிறகு செய்தி வாசிப்ப நிறைய வாய்ப்புகள் வரும் கூட நான் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அந்த வாய்ப்பை ஏத்துக்கவே இல்லை அடுத்து எடுத்து வைக்கிற அடி நல்ல வாய்ப்பா நம்ம மனசுக்கு சரியா பட்டா மட்டும் தான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு கடந்த ரெண்டு வருஷமா செய்திகளை விடாமல் இருந்தேன் கடைசியா இப்போதைக்கு ஒரு சின்ன இடைவேளை கொடுக்க வேண்டிய நேரம் உலகத்தில் சினிமாக்காரங்க வாயை புலந்து வியந்த ஒரு நடிகனை என் பெயரை உச்சரிக்க போற ஒரு வாய்ப்பு நான் அவர் பக்கத்தில் இருந்து பேசியிருக்கேன் அப்படின்னு என் அடுத்த சந்ததி கிட்ட கூட சொல்லி சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வெற்றி பெறுறது எல்லாமே வந்து வேறு விஷயங்க முதல்ல அந்த வாய்ப்பு அப்படிங்கிறதே வந்து எளிதாக யாருக்குமே கிடைக்கக்கூடியது கிடையாது இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் எப்போதும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து உள்ளே நான் நானாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் நம்ம அனிதா சம்பத் அதெல்லாம் ஏற்றுக்கல அப்படிங்கிறது ஆனால் கமல்ஹாசன் சார் கூட நின்று பேசுகிறதே வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக நினைச்சிருக்காங்க நம்ம அனிதா சம் பத் ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் விடக்கூடாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா சம்பத்து உள்ளார போயிருக்காங்க அண்ட் இந்த பிரமோவை பார்க்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னைக்கு எபிசோட்டில் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் நிறைய சினி அப்ளேட் செய்ப்பார் பிஹேனுட் சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அட்மிஷன் சோப்பன டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி மதுரை வாயில் சென்ட் லிங்க் இன்ட்ஸ்க்ரிப்ஷன் ஸ்வீட் கடை டாட் காம் திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் திங்க் பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க